வணக்கம் நண்பர்களே. ஜனவரி 2021 முதல் 10% வரைக்கும் இந்த பொருளோட விலையெல்லாம் உயரக்கூடும் அப்படின்னு ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாயிருக்கு. ஏற்கனவே 2020 கொரோனா லாக்டவுன் இந்த பிரச்சனைகள் இது 2021 வரக்கூடிய வருஷம் இப்படி இருந்துச்சுன்னா என்ன செய்கிறது? இது ரொம்பவே எல்லாருக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான். தாமிரம், அலுமினியம், எஃகு போன்ற பொருள் மற்றும் கச்சா எண்ணெய் விலை உயர்வு, பிளாஸ்டிக் பொருள் விலை உயர்வு, இந்த காரணத்தினால எல்லா வீட்டு உபயோக பொருட்களுமே 10% விலை அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனிஸில் இருந்தும் அறிவிப்பு வெளியாகிருக்கு. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆர்கஸ் தமிழ் மீடியா. இது போன்ற பல அப்டேட் செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எல்லா அப்டேட்டும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். குளிர்சாதன பெட்டி, டிவி அதாவது எல்இடி டிவி, சலவை இயந்திரங்கள் இது போன்ற சாதனங்களோட விலை எல்லாமே 10% இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது டிவி விற்பனையாளர்களோட அந்த குறுகிய சப்ளை காரணமாக டிவி பேனல் அதாவது ஓப்பன் செல் அப்படின்றதும் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்தது பெட்ரோல் டீசல் விலை சொல்லவே வேண்டாம். இதனால் எல்ஜி, பானாசோனிக், தாம்சன் போன்ற முக்கியமான அந்த உற்பத்தியாளர்கள் எல்லாமே ஜனவரி 1st விலை அதிகரிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அறிவிப்பே வெளியிட்டிருக்காங்க. இதனால் 10% இல்லை அப்படின்னா கூட 6-7% கண்டிப்பாக உயரக்கூடும். ஒரு ஒரு பொருளை பொறுத்து சில பொருள் 10-11% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரணமாகவே வாகனங்கள் அதாவது 2-4 சக்கர வாகனங்கள் எல்லாமே கண்டிப்பாக விலை ஒரு குறிப்பிட்ட 1% இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது ஒரு ஆண்டும் நடக்கக்கூடிய நிகழ்வு. இது இல்லாமல் பட்ஜெட் அதாவது நிதிநிலை அறிக்கை தாக்கல் பண்ணும்போது அது ஒரு குறிப்பிட்ட 1% அதுவும் இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இது எல்லாமே இது மாதிரி கொரோனா லாக்டவுன் டைமில் வருமானம் ரொம்ப குறைஞ்சி போன இந்த நேரத்தில் மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு அடியாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இருப்பினும் ஒரு கம்பெனியிலேருந்தும் அதாவது சோனி, எல்ஜி போன்ற கம்பெனியிலேருந்தும் எல்லாத்தையுமே நாங்கள் பார்த்துட்ருக்கோம், செக் பண்ணிகிட்ருக்கோம், முடிஞ்ச வரைக்கும் விலை உயர்வை குறைச்சே நாங்கள் செஞ்சு கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சில நிபுணர்கள் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பெட்ரோல் டீசல் விலை கிட்டத்தட்ட 90 ரூபாய் நெருங்கிருச்சு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு வருத்தமான விஷயம்னே சொல்லலாம். இது போன்ற பல செய்திகள் நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கருத்துக்கள் எல்லாத்தையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.